எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம். சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்து சிறுகுச்சியூரில் தேம்பாடி ஆற்றின் 40 மீட்டர் அகலம் கொண்ட தேம்பாடி ஆறு சில தனி நபர்கள் சுயநலத்திற்காக ஆக்கிரமிப்பு செய்ததால் ஆற்று நீர் கடந்து செல்ல போதிய இடம் இல்லாததால் ஆற்றின் அருகில் உள்ள விவசாய நிலத்திற்குள் புகுந்து பருத்தி மற்றும் மரவள்ளி உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. எனவே இப்பகுதி மக்கள் தேம்பாடி ஆற்றை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வெள்ள நீரை முழுவதும் ஆற்றின் வழியாக செல்வதற்கு வழி செய்ய வேண்டும், இங்குள்ள அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் வெள்ள நீர் புகுந்த விவசாய நிலத்தை கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் தலைவாசல் வட்டாட்சியர் யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் தங்கள் வேதனையை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் சிறுவாச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆதி மூலமாகிய நான் கொடுக்கக்கூடிய ஒரு பொதுவான தகவல். எங்கள் ஊருக்கு வடக்கு இருந்து சடைகவுண்டன் மலையில் இருந்து தேம்பாடி என்கின்ற நதியில் உருவாகும் ஆறு சிறுவாச்சூர் வழியாக பல ஊர்களுக்கு சென்று வருகிறது. கடந்த ஒரு மாத காலமாக பெய்த மழையில் இந்த ஊரில் பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையினால் எங்கள் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு எங்கள் விவசாய நிலங்களில் குடிநீர் கிணறு போன்றவற்றை பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கிவிட்டது. அதனால் சிரமத்துக்கு ஆளான விவசாய பெருமக்கள் கடனை உடனே வாங்கி பயிர் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் பெருத்த சேதம் விளைத்துள்ளது. அவர்களுக்கு சேத நிவாரணம் வழங்குமாறு அரசை கேட்டுக்கொள்வதுடன் இப்பொழுது வரக்கூடிய ஆறு ஆக்கிரமிப்பினால் அகலம் குறைவாக உள்ளது. அந்த ஆறு கணக்கில் உள்ளபடி இங்கே மேப்பில் அரசு மேப்பில் உள்ளபடி எங்களுடைய ஆற்றை கிட்டத்தட்ட ஒரு இடத்துல 30 அடி, ஒரு இடத்துல 40 அடி, ஒரு இடத்துல 50 அடி இது போன்ற அகலத்தில் உள்ள ஆறு தற்பொழுது குறைந்து 6 அடி அளவுக்கு சுருங்கிவிட்டது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி நீர்வழி பாதையை ஒழுங்காக செய்துவிட்டால் எங்களுக்கு இந்த வெள்ள சேதத்திலிருந்து விவசாய பெருமக்கள் நாங்கள் வந்து நிவாரணம் அடைவதற்கான ஒரு வழிமுறை இருக்கிறது. ஏற்கனவே இந்த ஓடை ஆறு பற்றின தகவல்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் அரசுக்கு தெரியப்படுத்தி நீதிமன்றத்தின் மூலமாக நிவாரணம் கிடைத்தும் ஆக்கிரமிப்பு முழுவதுமாக அகற்றப்படவில்லை. அதனால் தற்பொழுது பெரிய சேதத்திற்கு விவசாய பெருமக்கள் ஆளாகியுள்ளோம். மேலும் குடிநீர் கிணறு விவசாய பயிர்கள் எல்லாம் நிறைய அளவுக்கு அழிந்துவிட்டது. இது மேலும் தொடராமல் இருக்க அரசு உரிய ஆவணம் விரைவில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆவணங்கள் உடனடியாக எடுக்கப்படவில்லை என்றால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் சாத்வீக முறையிலே வட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அரசு எங்களை கொண்டு செல்ல வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எங்கும் கண்டிராத உலகத்தரம், குறைந்த கட்டணம், சிறந்த வேலை வாய்ப்பு. கொங்கு மண்டலத்திலேயே MBA படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு தான் வரணும். குறைந்த இடங்களே உள்ளன. அட்மிஷன் நடைபெறுகிறது அவினாசி பாளையம் திருப்பூர். தொடர்புக்கு 90